அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் காலை வணிகள் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 5ஆம் தேதி சரியாக காலை 8 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கான சிறப்பு வானிலை அறிக்கை காலையில் இன்றைக்கு சிறப்பு வானிலை அறிக்கை. இந்த இன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களை வெளுத்து வாங்க இருக்குதுங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சு தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா இடைப்பட்ட நாட்களில் கோடை மழை நன்றாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில முறைகளில் தாமதம் ஏற்பட்டு சில மலைகளும் குறைவாக, அதாவது வெப்ப அந்த சித்திரை வெயில்னு சித்திரை பங்குனி இந்த காலகட்டத்தில் வெயில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாறு போல் சித்திரையில் மழை பெய்தாலும் கோடையில் அதாவது அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் அடித்த வெயிலுக்கு சரிசமமான மழை கிடைத்தது என்றால் சரியாக கிடைக்காமல் சென்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மழைப்பொழிவு இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு, அதாவது இவ்வளோ நாளாக வெயில் வெப்பநிலை உயர்ந்திருக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக மழை இல்லை, தூத்துக்குடி விருதுநகரில் நீண்ட நாட்களாக போகிற பரவலாக மழை இல்லை, இப்போ சில முறை பெய்திருக்கு, இப்படின்னு பல்வேறு மாவட்டங்களில் ஒரு பற்றாக்குறையான மழைப்பொழிவு விகிதத்தில் இருக்குது. இப்போ இந்த மழைப்பொழிவு அடுத்த 5 நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவில் பூர்த்தி செய்யும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்னால் தென் மாவட்டங்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. தென் மாவட்டங்களும் பெய்யும், டெல்டாவும் பெய்யும், வட மாவட்டங்களும் பெய்யும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் எப்படி சார் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் மழை பெய்யும், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மழை பெய்யாது. அது மதியமும் மாலை இரவு நள்ளிரவு இப்படி மணி நேரம் இருக்கிறது. இதில் தென் மாவட்டத்தில் மதியம் மாலை இந்த நேரத்திலும், மத்திய உள் மாவட்டங்கள் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் மதியம் மாலை நள்ளிரவு நேரங்களில் மழை இருக்கும். ஏன்னா நள்ளிரவு நேரங்களில் மதுரையில் ஒரு மேகக்கூட்டம் உருவானாலும் அது திருச்சி கரூர் நாமக்கல்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். அது தூத்துக்குடி திருநெல்வேலினா இந்த பக்கம் விருதுநகருக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து விளாத்தி குளம் கடலாயிரும். அப்படி இருக்கிறதுனால இந்த வெப்பச்சலனடி மழை குணாதிசயமே பொறுத்த வரைக்கும் கடலுக்கு வந்துட்டால் செயல் இழந்துடும். அப்படி இருக்கிறதுனால போதுமான தீவிரம் கிடைக்காது, ஆனால் மழை உண்டு. ஆனால் தென் மாவட்டங்களும் மழை பெய்யும், டெல்டாவும் மழை பெய்யும், வட தமிழகம் மழை பெய்யும். கேட்கவே வேண்டாம், கர்நாடக இளையோர் பகுதிகள், கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள், மேட்டூர் அணைகளுக்கு நீர்வரத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்றைக்கு இரவு இன்னுமே தினசரி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து நேரில் இருக்கும். அனைவரும் தவறாமல் இன்றைய இரவு நேரில் கலந்து கொள்ளுங்கள். தினசரி வார ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாட்களில் இரவு 7 மணியிலிருந்து சுமார் 8 மணி அல்லது 8:30 வரைக்கும் நேரில் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வாரமும் உண்டு, இனிமேல் தினசரி எல்லா வாரமும் உண்டு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், இந்த வானிலை அறிக்கையில் ஏற்படக்கூடிய இந்த குறைகள் இதெல்லாம் அந்த லைவில் வந்து நீங்கள் அந்த லைவ் சாட்டில் கமெண்ட்டாக பதிவு பண்ணலாம். உங்களுடைய எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக விடையளிப்பேன். எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மழைப்பொழிவு அடுத்த 5 நாட்களுக்கு பிரகாசமாக தெரிகிறது. யாரும் கவலைப்பட வேண்டாம். மழையை நம்பியிருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். மழை வேண்டாம் என்று இருப்பவர்கள் பணிகளை திட்டமிட்டு செய்தால் போதும். மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. பெய்தால் மண், ஒரு மணி நேரம் நல்லா பெய்தாலும் மண் அடித்த வெயிலுக்கு உரியும், தண்ணியை உறிஞ்சிடும். அதனால் கவலை வேண்டாம், நல்ல மழை இருக்கிறது, கோடை வெயிலை தணிக்கும். தற்போது உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பநிலையும் படிப்படியாக குறையும். தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடைய இருக்கிறது. மீண்டும் ஒரு 11 மணி வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. நன்றி, வணக்கம்.